நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். சங்கீதம் 39வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு ராஜா கம்பீரத்தோடு தன் யானையின் மேல் பவனி வந்து கொண்டிருந்தான். ஒரு சிறு குருவி அந்த ராஜாவை பார்த்து கேலியாக, என்கிட்டே ஒரு காசு இருக்கிறது, யாருக்கு வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டது. எரிச்சலடைந்த ராஜா, அற்ப குருவியே, என்னிடம் கொடுத்துவிட்டு ஓடிவிடு என்றான். உடனே குருவி ராஜாவிடம் கொடுத்துவிட்டு, பிச்சைக்கார ராஜா என்னிடம் பிச்சை வாங்கினான் என்று மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தியது. குருவியை எட்டி பிடிக்க எவ்வளவோ முயன்றான் ராஜா. முடியாமற் போகவே அதன் காசை அதனிடம் வீசி எறிந்தான். குருவி விடவில்லை. கோலை ராஜா எனக்கு பயந்து மரியாதையாக என் காசை எனக்கு திருப்பி தந்துவிட்டான் என்றது. ராஜா அடைந்த அவமானம் கொஞ்ச நஞ்சமல்ல. முதலிலேயே அவன் அந்த அற்ப குருவியை சட்டை செய்யாமல் போயிருந்தால் இவ்வளவு கேவலப்படாமல் இருந்திருக்கலாம் அல்லவா? தாவீது ராஜாவை சீமேயி தூஷித்த போது தாவீது மறுவார்த்தை பேசவில்லை. அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்று சொல்லி தன் வழியே நடந்து போனார். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 10வது வசனம். அன்பான தேவ ஜனங்களே, எரிச்சல் அடையாதீர்கள், கோபப்படாதீர்கள். எல்லா வேதனைகளையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போலாவாய். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் நியாய சங்கத்துக்கு முன்பாக நின்றபோது அவரை எவ்வளவோ அவமானப்படுத்தியும் அவர் பதில் பேசாமல் மௌனம் காத்த நல்ல முன்மாதிரி நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம யாராயிலும் அவமானப்படுத்த விரும்பினால் கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றுங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.